ஜனாதிபதி செய்த தவறுகள் காரணமாகவே அவருக்கு வாக்களித்த மக்கள் அவரை இன்று வீட்டுக்கு செல்லுமாறு கோஷமிடுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பாதியுதீன் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் 20வது அரசியலமைப்பிற்கு ஆதரவு வழங்கிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெட்கப்பட வேண்டுமென்று நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைமை அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே இவர்கள் இதனை தெரிவித்திருந்தனர். கோட்டாபி ராஜபக்ச அவர்களுடைய பிழையான முடிவினால் 20 லட்சம் விவசாய குடும்பங்கள் பசியினாலும் பட்டினியினாலும் இன்று பாதையிலே இறங்கி கோட்டாபி ராஜபக்ச கோ ஹோம் என்று சொல்கிறார். அதே போலதான் சல்லி நோட்டு காசுகளை அச்சடிக்க வேண்டாம் என்று நாங்கள் சொன்னோம். கண்ட மாதிரி அதாவது திட்டமிடல் இல்லாமல் செய்தார்கள். அத்தியாவசிய பொருட்களுக்கு விலைகளை ஒரு திட்டமிட்ட முறையிலே நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொன்னோம். இவருடைய அரசாங்கம் அதை செய்யவில்லை. நாட்டுடைய பொருளாதார நிலை, டாலருடைய இருப்பு, இந்த விஷயங்களை பாராளுமன்றத்துக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொன்னோம். ஆக குறைஞ்சது பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சியை தலைமைகளுக்காக தெரியப்படுத்துங்கள் என்று சொன்னோம். அதே போல ஐஎம்எஃப்க்கு போங்கள் என்று அன்று சொன்னோம். அதையும் அவர்கள் கணக்கெடுக்கவில்லை. இந்த விஷயங்கள் எல்லாம் கோட்டாபய ராஜபக்சே அவர்களுடைய பிழையான முடிவுகள். 20வது திருத்தத்தை கொண்டு வர வேண்டாம் என்று சொன்னோம். 20வது திருத்தம் கொண்டு வருகின்ற பொழுது எவ்வாறு நடந்து கொண்டார்கள்? எங்களை போன்ற அவருக்கு எதிராக செயல்பட்ட கட்சிகளுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை தனியாக பிரித்தெடுத்து பலவந்தமாக இந்த நாட்டில் 20வது திருத்தத்தை கொண்டு வந்தார். எனவே அதுவும் அவர் திட்டமிட்டு செய்த பிழையான நடவடிக்கை. புதிய 21வது அரசியலமைப்பு திருத்த யோசனை, அது மூலமாக நிறைவேற்ற அதிகாரிகளுடைய ஜனாதிபதி முறையை மாற்றி ஜனநாயக வழிமுறைக்கு நாட்டை கொண்டு வரும் பாதையில் நாங்கள் முதலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். உண்மையிலேயே இதிலே நாட்டில் இருக்கக்கூடிய நிறைவேற்ற ஜனாதிபதி முறை, பாராளுமன்றம், நீதிமன்றம் ஆகிய மூன்று முக்கிய ஜனநாயக தூண்களுக்கு இடையிலே சமபலம் கொண்ட, சம அதிகாரங்கள் கொண்ட ஜனநாயக விலைமைகளை நடைமுறைப்படுத்தக்கூடிய திட்டம் அங்கே இருக்கின்றது. நேற்று முதலால் பார்த்தால் பிரதமர் பாராளுமன்றத்திலே தங்கள் அரசாங்கம் 20வது திருத்தத்தை அனுப்பிவிட்டு 19 கொண்டு வருவதாக சொன்னார். சொல்லிய பொழுது அரசாங்கத்தின் தரப்பை சார்ந்த பாராளுமன்றப்பினர்கள் மேசை தட்டினார்கள். சிரிப்பு வந்தது எனக்கு. நாங்களே கொண்டு வந்தோம் இல்லையே, நாங்கள் கையை உயர்த்தினோம் இல்லையே, நாங்கள் 20க்கு எதிராக தான் சொன்னோம், கையை உயர்த்தினோம், ஆதரவாக அல்லவே. நீங்கள கொண்டு வந்தீர்கள், நீங்கள் வெட்கப்பட வேண்டும், மக்களை மன்னிப்பு கேட்க வேண்டும். 20 அதிர்ந்தவர்கள் எல்லாம் 2 கைகளை தூக்கி மக்களை பார்த்து வணங்கி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.